அந்த மலையாள திரைப்படங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு தமிழ் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது பெரிய விஷயம். சில ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பல பேரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நல்ல படம், நல்லா இருக்குன்னு பேர் வாங்கின படம், ஆனால் சுத்தமாக ஓட்டலை, 1000 குறை சொல்லுவாங்க. அதுவே மற்ற லாங்குவேஜ்னால் ஆஹா என்ன மாதிரி யோசிச்சிருக்கான், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இல்லாத முட்டெல்லாம் கொடுப்பாங்க. வாழை 7 நாளில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாமல் நேற்று ரிலீஸ் ஆன சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம், நானி எஸ்ஜேசூரி அவர்கள் நடித்த திரைப்படம், அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ, அப்புறம் கோட் அட்வான்ஸ் புக்கிங், இன்னும் சில படங்களோட வசூல், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 6 இயர்ஸ் ஆஃப் இமைக்கா நொடிகள், அந்த படத்தோட வசூலையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. உன்னை தினம் தேடும் தலைவன், இன்று கவி பாடும் கலைஞன். ஆமாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த உழவன் மகன் திரைப்படம் தான் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் தான் அந்த லுக்கில் இருப்பார். ஸோ இதை கரெக்டாக நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண அந்த முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி தமிழன் வேல், அப்புறம் ரஜினி முருகன், வடிவேல் ஜே, அப்புறம் ஜே தருண், மிஸ்டர் கே தமிழ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸ்திரீ 2 இந்த படத்தோட 15வது நாள் வசூல். இந்தியாவில் வந்து 10 கோடியே 11 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடி. இந்தியா முழுக்க 518 கோடியே 66 லட்சம், வேர்ல்டு வைடு 618 கோடியே 21 லட்சம். ஸோ அஃபிஷியலாக கிட்டத்தட்ட இதோட ஒரு 20-25 கோடிக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரேடு ஃபிகர், கிட்டத்தட்ட ஒரு 618 கோடி கிட்ட வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ப்ராஃபிட், இந்த வருஷத்தோட அதிக ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டு, அது 2018 வந்ததில், கிட்டத்தட்ட இதே கேஸ்ட் அண்ட் குருவி தான். அது என்னென்னா வருண் தவான் மட்டும் இருக்க மாட்டார், ஏன்னா அவர் இந்த யூனிவர்ஸில் அதுக்கப்புறம் தான் லேட்டராக பேதியா அப்படிங்கிற ஒரு படம் மூலியமாக தான் வந்தார். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. முக்கியமாக நம்ம ராஜ்குமார் ராவ் அவர்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் செம்மையாக இருந்தது. அப்புறம் ஆய் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம், டே 15, ஆந்திரா தெலுங்கானாவில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 34 லட்சம். ஸோ டோட்டலாக 13 கோடியே 94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சரிபோதா சனிவாரம், இந்த படம் வந்து டே 1 ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 35 லட்சம், தமிழ்நாட்டில் 74 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 23 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 21 லட்சம், ஓவர்சீஸில் 9 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 20 கோடியே கடந்திருக்கு, 20 கோடியே 70 லட்சம். ஸோ சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. இந்த படம் தியேட்டரிகள் ரேட்ஸு 42 கோடி கிட்டே போயிருக்கு, 41 கோடி 50 லட்சம் கிட்டே போயிருக்கு. அப்படின்னா இந்த படம் ஒரு 80 கோடி கிட்ட வசூல் வந்துச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம். அப்புறம் கிருஷ்ண பிரணய சக்கி அப்படிங்கிற கன்னட திரைப்படம், டே 15, கர்நாடகாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம், 16 கோடியே 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நுணக்குழி அப்படிங்கிற மலையாள திரைப்படம், டே 15, கேரளாவில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக 12 கோடியே 56 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 19 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வாழை அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம், டே 15, கேரளாவில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 28 கோடியே 92 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 20 கோடி 19 கோடியே 55 லட்சம். அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு ஒரு மலையாள திரைப்படம், அர்ஜுன் அவர்கள் நடித்த படம், விருந்து அப்படின்னு, விருந்து எப்படி வேணால் சொல்லலாம். இந்த படத்தோட கேரளா டே 1 கலெக்ஷன் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம், தமிழ்லையுமே ரிலீஸ் ஆகிருக்கு, 1 லட்சம் வந்து தமிழில் கலெக்ட் ஆகிருக்கு. டோட்டலாக இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி கிட்ட வருது. அப்புறம் டிமாண்டி காலனி 2 டே 15, தமிழ்நாட்டில் வந்து 52 லட்சம், வேர்ல்டு வைடு 86 லட்சம். இது இல்லாமல் சில லட்சங்களில் வந்து ஆட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி கிட்ட ஆட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 31 கோடியே 78 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 44 கோடியே 23 லட்சம். அஃபிஷியலாக 55 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேரோட கருத்து என்னவாக இருந்தது அப்படின்னா, நீ வந்து தங்களானுக்கு மட்டும்தான் கம்மியாக சொல்கிற அப்படின்னு. ஸோ வழக்கமாக ட்ரேடு ஃபிகருக்கும் இந்த ப்ரொடியூசர் ஃபிகருக்கும் லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது நான் சொன்ன அந்த ஸ்திரீக்குமே இருந்திருக்கு, டிமாண்டி காலனிக்குமே இருக்குது, தங்களானுக்குமே இருக்குது. ஆக்சுவலாக தங்களான் டே 15, தமிழ்நாட்டில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 71 லட்சம்,
37,17,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 78,27,00,000, 130 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இதுலேயுமே சில கோடிகள், அதாவது ஒரு 2.5 கோடி கிட்ட அப்டேட் ஆயிருக்கு ஓவர்சீஸ் கலெக்ஷன்லையும் ஆந்திரா தெலுங்கானாலையும். இன்னும் சில இது வந்து நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது, அதுவும் சில கோடிகள் நம்மளுக்கு அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அஃபிஷியலாக 100 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டுடியோ கிரீன். இருந்தாலும் நம்ம சொல்கிறது ட்ரேட் ஃபிகர் அப்படிங்கிறதுனால நம்ம அது கூட தான் ஃபாலோ பண்ணி போக முடியும். திடீர்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 100 கோடின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம சொன்ன அந்த ட்ரேட் ஃபிகர் எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகி ஒரு மாதிரி தப்பாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண முடியும். நாளைக்கு பின்னால் அப்டேட் ஆகும்போது நம்ம அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து எங்கேயுமே வந்து ப்ரொடியூசர் ஃபிகர் இவங்க 100 கோடி சொல்லிட்டாங்க, அது அபத்தமான ஒரு கலெக்ஷன், நான் சொல்கிறது தான் ரியல் கலெக்ஷன் அப்படின்னு எங்கேயுமே நான் குறிப்பிட்டு சொன்னது கிடையாது. அது ப்ரொடியூசர் ஃபிகர், நம்ம சொல்கிறது ட்ரேட் ஃபிகர் அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3,00,000, வேர்ல்டு வைடு 4,00,000. ஸோ டோட்டலாக 39,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல படம், நல்லா இருக்குன்னு பேர் வாங்கின படம், ஆனால் சுத்தமாக ஓடலை. அப்புறம் கொட்டுக்காளி 7வது நாள் 5,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 6,00,000. டோட்டலாக 1,61,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,79,00,000. ரீசண்டாக அமீர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்ததே ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இது அதுவும் இல்லாமல் அவங்க ப்ரொமோட் பண்ணதே இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இந்த படம் வந்து தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பல பேரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா இந்த படத்தை யாருமே தப்பு சொல்லலை, இவங்க தப்பான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டதா இந்த படத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. வாழை தொடர்ந்து சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. Day 7 தமிழ்நாட்டில் 1,27,00,000, வேர்ல்டு வைடு 1,53,00,000. தமிழ்நாட்டில் டோட்டலாக 15,33,00,000, வேர்ல்டு வைடு 19,25,00,000. ஸோ இந்த மாதிரி சின்ன திரைப்படங்கள் வசூல்லையும் பெருசாக எடுத்து ஒரு பக்கம் வந்து இந்த ரிவ்யூவுமே சூப்பராக வந்து மக்களுமே ஆஹா என்ன படையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் அமைஞ்சுது அப்படின்னா அது தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே தமிழில் இருந்தாலுமே அதை தோல்வி படமாக்கி விட்ருவாங்க, ஏன்னா அது ஒரு மலையாள படமாகவோ இல்லை தெலுங்கு படமாகவோ இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி அந்த மலையாள திரைப்படங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு தமிழ் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். என்னென்னா மலையாள திரைப்படம் இல்லாமல் தமிழ் படத்தை தமிழர்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்து வசூல் ரீதியாகவும் அதுவும் ஆஹா நல்ல படம் அப்படின்னு சொல்ல வச்சதுக்காக. ஏன்னா வழக்கமான மாலுங்க முக்காவாசி பேர் நம்ம தமிழ் படம்னா 1,000 குறை சொல்லுவாங்க, அதுவே மற்ற லாங்குவேஜ்னால் ஆஹா என்ன மாதிரி யோசிச்சிருக்கான் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இல்லாத முட்டெலாம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் கோ டு ப்ரீ சேல் ஓவர்சீஸ் டே ஒன் ப்ளஸ் ப்ரீமியர் சேர்த்து யூஎஸ்ஏல 425K US dollars, இது வந்து 3,56,00,000. கனடாவில் 165K US dollar, இது வந்து 1,38,00,000. இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட வருது. அப்புறம் யூகேயில் பார்த்திங்க அப்படின்னா 160K pounds வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, இது வந்து 1,77,00,000. ஆஸ்திரேலியாவில் 310K Australian dollars, இது வந்து 1,76,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் 142K US dollar, இது வந்து 1,19,00,000. இது இல்லாமல் மலேசியாவில் ரீசெண்டாக புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எடுத்தவொடனே பெரிய வசூல் எடுத்திருக்கு, 551K ringgits வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1,07,00,000. ஃப்ரான்ஸில் 125K euro, இது வந்து 1,17,00,000. ஜெர்மனியில் 68K euro, இது வந்து 63,00,000. இது இல்லாமல் மற்ற நாடுகளில் எல்லாம் சேர்த்து 265K US dollar, இது வந்து 2,22,00,000. ஸோ டோட்டலாக 1.76 million US dollars இப்போவே Day 1 கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இன்னும் 6 நாள் இருக்குது, 14,78,00,000 இந்த படம் வந்து Day 1 இப்போவே புக் பண்ணி வச்சுருக்கு நம்ம ஊர் காசுபடி. அப்புறம் இமைக்கானொடிகள் அந்த படத்தோட வசூலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து 31,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1,60,00,000், கேரளாவில் 1,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23,00,000, ஓவர்சீஸில் 7,32,00,000, வேர்ல்டு வைடு 42,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், ஷேராக ஒரு 24 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் ஹிட் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரதே பெரிய விஷயம். அந்த விதத்தில் இமைக்கானொடிகள் இந்த படத்தில் வேறு நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருந்தாலுமே விஜய் சேதுபதி கூட சில ஒரு கௌரவ தோற்றம் கூட வந்திருப்பார். அதுதான் அதை தாண்டி இந்த படம் வந்து நயன்தாரா அவர்களுக்காகவும் இந்த கதைக்காகவும் தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சுது. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் உண்மையிலேயே ஒரு பெரிய கலெக்ஷன். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட், அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் கோட்டு படத்தோட புக்கிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை கொடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த வீடியோவை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு கோட்டுக்காகவோ, இல்லை வாழை எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, இல்லை இந்த சரிப்போதா சனிவாரம் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, அதாவது இந்த ஒரு படத்துக்காகவோ இல்லை ஒரு வீடியோவுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்காக ஃப்ரேம் பார்க்குறீங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு படத்தோட தோல்வி வெற்றி எவ்வளோ நிறையா சினிமா பேசுகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக பார்க்குறேன், இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பெருசாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்குமே டைம் வேஸ்ட்டு. ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருப்பேன், உங்களுக்கு தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், அது உங்களுக்குமே சிரமம்தான், உங்களோட நலனுக்காக தான் அதை சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நானே அடித்து சொல்லுவேன். ஸோ ஆனால் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய இது. தொடர்ந்து பார்க்கல அப்படின்னா அதை பண்ணாதீங்க, அது உங்களுக்குமே ஒரு நடுவில் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்ருப்பீங்க, டப்புன்னு ப்ளூத்தா காலேருந்து இது இத்தனாவது வசூலான அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருமோ உங்களுக்கு செம்ம காண்டாகும், அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.